வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. மைதிலி முதலில் தலைப்புச் செய்திகள். இரு நாள்களில் பாரதிய ஜனதா கூட்டணி பற்றிய அறிவிப்பு, பிரகாஷ் ஜவடேகர் தகவல். கிரானைட் முறைகேடு வழக்கில் ஒருதலை பட்சமான தீர்ப்பு, மேலூர் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பணியிடை நீக்கம். கொல்கத்தா பாலம் இடிந்ததில் இறந்தோரின் எண்ணிக்கை 24 உயர்வு, கட்டுமான நிறுவனத்தில் காவல்துறையினர் விசாரணை. சுங்கச்சாவடி கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்தது, வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு. இன்னும் 2 பாரதிய ஜனதா தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய ஜவடேகர், தமிழக அரசை எதிர்க்கவில்லை என்றும் சில திட்டங்களை செயல்படுத்தாமல் இருப்பதையே குறை சொல்வதாகவும் தெரிவித்தார். கூட்டணியில் இருந்ததால் விஜயகாந்தை சந்தித்ததாக குறிப்பிட்ட ஜவடேகர், பாரதிய ஜனதா கூட்டணி குறித்து 2 அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதாவின் 2 வேட்பாளர் பட்டியல் வரும் 4 மாநில தேர்தல் குழு ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின்னர் வெளியிடப்படும் என்றும் ஜவடேகர் தெரிவித்தார். To prepare the second list of BJP and probably by before that only in next couple of days we will come out with which parties are contesting with us and how many seats they are contesting. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் விஜயகாந்தை மக்கள் நலக் கூட்டணி தலைவர்கள் சந்தித்து பேசி வருகின்றனர். இந்த சந்திப்பின் போது தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி இணைந்து நடத்தப்போகும் மாநாடு பற்றியும் பிரச்சார உத்திகள் பற்றியும் ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 16 நடைபெற உள்ளது. இந்த நிலையில் மக்கள் நலக் கூட்டணி தலைவர்கள் தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்களை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தற்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதாவது மக்கள் நலக் கூட்டணியுடன் தேமுதிக இணையும் போது தேமுதிக 124 தொகுதிகளில் போட்டியிடும் என்று அப்போது அறிவிக்கப்பட்டது. அதன்படி மக்கள் நலக் கூட்டணி 110 தொகுதிகளிலும் தேமுதிக 124 தொகுதிகளிலும் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. தற்போது எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி, அதாவது மக்கள் நலக் கூட்டணி தேமுதிக ஆகிய கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துவது, எந்தெந்த தொகுதிகளில் எந்த கட்சி போட்டியிடுவது என்பது குறித்து தற்போது பேச்சுவார்த்தையில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மக்கள் நலக் கூட்டணி தலைவர்கள் 5 பிரச்சாரம் முடித்த நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக தேமுதிகவுடன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்வது தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தையில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் நலக் கூட்டணி மற்றும் தேமுதிக தலைவர்கள் ஆகியோர்கள் இணைந்து இந்த மாத இறுதிக்குள் மாநாடு ஒன்றை நடத்துவதும் திட்டமிட்டுள்ளார்கள். அது குறித்தும் அவர்கள் இந்த தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். வேந்தர் செய்திகளுக்காக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் இன்பாவுடன் மாரியப்பன். கிரானைட் முறைகேடு வழக்கில் மேலூர் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகேந்திர பூபதி அளித்த தீர்ப்பு ஒருதலை பட்சமானது என கூறி அவர் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுரையை அடுத்த கீழையூரில் பட்டா நிலங்களுக்கு உரிய அனுமதியின்றி கிரானைட் கற்கள் அடுக்கி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் PRP நிறுவனம் மீது கடந்த 2014 அப்பொழுதைய மாவட்ட ஆட்சியர் அன்சல் மிஸ்ரா வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்து வந்த மேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகேந்திர பூபதி கடந்த சில நாட்களுக்கு முன் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்தும் அன்சல் மிஸ்ரா மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்தும் தீர்ப்பளித்தார். இது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் உத்தரவின் பேரில் மாவட்ட குற்றவியல் தலைமை நீதிபதி சரவணன், நீதிபதி பஷீர் அகமது மற்றும் மாவட்ட விரைவு நீதிமன்ற நீதிபதி பாரதி ராஜா ஆகியோர் அடங்கிய குழுவினர் நீதிபதி மகேந்திர பூபதியிடம் விசாரணை நடத்தினர். நீதிபதிகள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் மகேந்திர பூபதி பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டார். தமிழகத்தில் சுங்கச்சாவடி கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் கட்டண உயர்வை அரசு திரும்பப் பெற வேண்டும் என வாகன ஓட்டிகளும் வாகன உரிமையாளர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள 18 சுங்கச்சாவடிகளில் மத்திய அரசு அறிவித்திருந்த கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. கடும் எதிர்ப்புகளுக்கிடையே இந்த கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதன்படி கார் உள்ளிட்ட இலகரக வாகனங்களுக்கு 25 முதல் 80 வரையும், சரக்கு வாகனங்களுக்கு 300 மேலும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அங்கிருந்து வரும்போது அப் அண்ட் டவுனுக்கு 2000 வந்திருந்தாங்க முன்ன டோலு, ஏற்றுனால 300 ஜாஸ்தி ஆகுது. எங்களுக்கு சிரமமாக தான் இருக்குதுங்க.
இந்த வருஷம் வருஷம் இது மாதிரி ஏற்றிட்டே இருக்காங்க. வரும்போது அப்புறம் நம்ம வாடகை ஜாஸ்தி கேட்க வேண்டியதாக வருது. வாடகை ஜாஸ்தி கொடுக்க சிரமப்படுறாங்க கம்பெனியில். கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதுசாக வந்து சுங்க கட்டண உயர்வுங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாத விஷயம். நாங்கள் வந்து சுங்க கட்டணமே இப்போ எந்த இடத்துல டோல்கேட் இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியினுடைய வாழ் மக்களுக்கு 20 கிலோமீட்டர்லேருந்து 30 கிலோமீட்டர் மக்களுக்கு உறுதியாக தாங்கள் பயன்படுத்திய சாலைகளை கிராம இணைப்பு சாலைகளை விடுதல் வேண்டும். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் புதிதாக கட்டப்படும் பாலம் இடிந்து விழுந்ததில் விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 24 அதிகரித்துள்ளது. கொல்கத்தா நகரில் போக்குவரத்து அதிகம் உள்ள கிறிஷ் பார்க் பகுதியில் மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. நேற்று பிற்பகல் நேரம் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் தொழிலாளர்கள் பலர் சிக்கினர். தகவல் அறிந்த காவல்துறையினரும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவை சேர்ந்த வீரர்களும் விபத்து நடந்த பகுதிக்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தில் இதுவரை 21 பலியான அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் படுகாயம் அடைந்துள்ள 89 பேரில் 3 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 24 உயர்ந்துள்ளது. இடிபாடுகளில் இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. விபத்து நடந்த இடத்தில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விபத்துக்குள்ளான கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வந்த நிறுவனம் மீது FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து குறித்து விசாரணை நடத்தவும் மேற்கு வங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. One is still trapped. That's so total till now is 24. Injured people, some of them are in a slightly precarious condition, but the rest have been, some of them have been discharged, and the total figure is around 89. Current state's almost at the end, finish this thing. கொல்கத்தாவில் இடிந்த பாலத்தின் கட்டுமான பணியில் ஈடுபட்ட IVRCL நிறுவனம் ஏற்கனவே இருமுறை கருப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் 5 பேர் கொண்ட விசாரணைக்குழு ஹைதராபாத்தில் உள்ள கட்டுமான நிறுவனத்தில் விசாரணை நடத்தியது. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அந்த நிறுவனத்தின் அலுவலர்கள் தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றும் இது யதார்த்தமாக ஏற்பட்ட விபத்துதான் என்றும் தெரிவித்துள்ளனர். கர்நாடகத்தில் +2 தேர்வில் வேதியியல் வினாத்தால் வெளியானதால் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா மாணவர் அமைப்பினர் பெங்களூருவில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் கடந்த 21 தேதி நடைபெற்ற +2 தேர்வில் வேதியியல் வினாத்தால் ஏற்கனவே வெளியானதாக புகார் கூறப்பட்டது. இதனையடுத்து தேர்வு ரத்து செய்யப்பட்டு அங்கு 2வது முறையாக தேர்வு நடத்த உத்தரவிடப்பட்டது. மீண்டும் தேர்வு நடைபெற்ற நிலையில் வினாத்தால் வெளியான விவகாரம் தேர்வுக்கு பிறகு தெரிய வந்தது. இதனையடுத்து மீண்டும் நடத்தப்பட்ட தேர்வு ரத்து செய்யப்பட்டது. தேர்வு ரத்து செய்யப்பட்ட தகவல் வெளியானதை அடுத்து ஆத்திரமடைந்த மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் கர்நாடக கல்வித்துறையை எதிர்த்தும் கல்வி அமைச்சர் கே ரத்னகார் பதவி விலக கோரியும் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பெங்களூருவில் உள்ள பள்ளி கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் இன்று திரண்ட பாரதிய ஜனதா மாணவர் அமைப்பினர் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினருடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தடுப்புகளை உடைத்தறிந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. ஹரியானா மாநிலம் குர்கானில் பெண் மீது வேண்டுமென்றே காரை மோதிய கார் ஓட்டுநர் அந்த பெண்ணை 500 மீட்டர் தொலைவுக்கு இழுத்து சென்ற காட்சி பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தில்லி அருகே உள்ள குர்கானில் பெண் ஒருவர் 3 மகனை பள்ளியிலிருந்து அழைத்து வந்தார். அப்பொழுது கார் ஓட்டுநர் ஒருவர் அந்த பெண்ணை குறிவைத்து வந்து மோதி அவரை 500 மீட்டர் தொலைவுக்கு இழுத்து சென்றார். மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சாலையில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அந்த பெண் இழப்பீடு கேட்டபொழுது அதை தருவதாக சொன்ன கார் ஓட்டுநர் பின்னர் அங்கிருந்து காரை வேகமாக ஓட்டி தப்பிச் சென்றார். இந்த காட்சிகள் அனைத்தும் அந்த பகுதியில் இருந்த CCTV கேமராவில் பதிவாயின. இது தொடர்பாக அந்த பெண் காவல்துறையில் புகார் அளித்தபொழுது காவல்துறையினர் புகாரை ஏற்கவில்லை. CCTV காட்சிகளை பார்த்த பிறகே புகார் ஏற்கப்பட்டது. இந்த கார் மோதல் சம்பவம் குர்கானில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி இந்திய ஜனநாயக கட்சி இடையே தற்பொழுது பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது.
தமிழக பேரவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி இடம்பெற்றுள்ளது. போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பாக ஏற்கனவே முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையகமான கமலாலயத்தில் இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மோகன் ராஜுலு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து, பொதுச் செயலர் பி ஜெயசீலன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மதுரையிலிருந்து மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் சென்னை வந்த பிறகு பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலத்தின் தடுப்புச் சுவரில் மோதி நிற்கும் லாரி, விழுந்துவிடும் அபாயத்தில் ரயில்கள் தாமதம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தேமுதிகவின் கன்னியாகுமரி மாவட்ட செயலர் தினேஷ் கட்சியிலிருந்து விலகி பொருளாளர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். தேமுதிக வடசென்னை மாவட்ட செயலராக இருந்த யுவராஜ் அண்மையில் திமுகவில் இணைந்துள்ள நிலையில் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்ட செயலர் தினேஷும் தேமுதிக தலைமை செயற்குழு உறுப்பினர் விஜய் சண்முகமும் திமுகவில் இணைந்தனர். அண்ணா அறிவாலயத்தில் இதுபற்றி செய்தியாளர்களுடன் பேசிய தினேஷ், தொண்டர்களின் விருப்பத்திற்கு மாறாக மக்கள் நல கூட்டணியுடன் தேமுதிக கூட்டணி வைத்துள்ளதால் தேமுதிக தொண்டர்கள் அதிருப்தியில் உள்ளதாக தெரிவித்தார். முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய தலைமை, ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இன்றைக்கு ஒரு கூட்டணியை அமைத்திருக்கின்றார்கள். பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் மார்ச் 4 தேதி தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் இன்று பொறியியல் இயற்பியல் தேர்வுகளுடன் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகள் நிறைவு பெற்றது. இதனிடையே கடந்த 20 தேதி முதல் மொழி பாடத்திற்கான விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் கடந்த மார்ச் மாதம் 4 தேதி தொடங்கியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் இந்த தேர்வினை 800,000 மேற்பட்டோர் எழுதினர். இந்த தேர்வுகளானது இன்றுடன் நிறைவடைகிறது. இறுதி நாளான இன்று இயற்பியல், பொருளியல் ஆகிய பாடத்தேர்வுகள் நடைபெற்றன. வேதியியல் பாடம் சற்று கடினமாக இருந்ததாக மாணவர்கள் கூறியிருந்தனர். இதன் காரணமாக வேதியியல் பாடத்திற்கு கருணை மதிப்பெண் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மொழி பாடத்தேர்வுகள் நிறைவடைந்ததும் கடந்த 20 தேதி முதல் மொழி பாடத்தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தப்பட்டு வருகிறது. மேலும் கணக்கு, இயற்பியல், வேதியியல், விலங்கியல், உயிரியல், தாவரவியல் ஆகிய பாடத்தேர்வுகளுக்கான விடைத்தாள்கள் வரும் ஏப்ரல் மாதம் 5 தேதி முதல் முழு வீச்சுடன் திருத்துவதற்கு தேர்வுத்துறை முடிவு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் நெருங்குகின்ற காரணத்தினால் இந்த தேர்வு முடிவுகளானது விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அசோக் நகரில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் புவனேஸ்வரி. விருதுநகர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு லாரி ரயில் மேம்பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. தடுப்புச் சுவரில் தொங்கியபடி இந்த லாரி விழுந்துவிடும் நிலையில் இருப்பதால் அந்த வழியாக செல்லும் ரயில்கள் மெதுவாக செல்கின்றன. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்திலிருந்து கேரளாவுக்கு நோட்டு புத்தகங்களை ஏற்றிச் சென்ற சரக்கு லாரி ஒன்று இன்று அதிகாலை விருதுநகர் புறவழி சாலை வழியாக சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது சூளக்கரை ரயில்வே மேம்பாலத்தை கடக்கும் பொழுது லாரியின் டயர் வெடித்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி மேம்பால தடுப்புச் சுவரில் மோதி நின்றது. இந்த விபத்தில் ஓட்டுநர் நல்ல வேளையாக உயிர் தப்பினார். தடுப்புச் சுவரில் மோதி நிற்கும் லாரி விழுந்துவிடும் நிலையில் இருப்பதால் அந்த வழியாக செல்லும் பொதிகை விரைவு ரயில் 1 மணி நேரம் தாமதமாக சென்றது. அந்த வழியாக சென்ற ரயில் பயணிகள் அச்சத்துடனே சென்றனர். ஹைதராபாத்திலேருந்து திருவனந்தபுரம் வர ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்தோம், லோட் ஏற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். விருதுநகர் தானதியும் ரயில்வே ட்ராக்கில் வந்து லெஃப்ட் சைடு டயர் வெடிச்சிருச்சு, ஃப்ரண்ட் டயர் வெடிச்சதுனால அந்தமாரி கட்டையில் மோதி இடிச்சு நின்றுச்சு. நாங்கள் உயிர் தப்பிச்சு வந்து வெளியே வந்துட்டோம். அரியலூர் அருகே பஞ்சு கிடங்கில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தினால் 1 கோடி மதிப்பிலான பஞ்சு மூடைகள் மற்றும் எந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன. அரியலூர் மாவட்டம் பொய்யூர் கிராமத்தில் அழகுதுறை என்பவருக்கு சொந்தமான பஞ்சு கிடங்கு உள்ளது.
சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்படும் டன் கணக்கிலான பஞ்சு மூடைகள் இந்த கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இன்று அதிகாலை நேரம் மின்கசிவு காரணமாக கிடங்கில் இருந்த பஞ்சு மூடைகள் தீப்பிடித்து எரிந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் கிடங்கில் இருந்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பஞ்சு மற்றும் எந்திரங்கள் எரிந்து சேதமடைந்தன. பஞ்சமில்ல ஒரு பகுதியில் வந்து ஃபயர் ஆகிட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. உடனே நாங்கள் வந்து எங்கள் டீப்பை போட்டு அணைச்சோம். மேற்கொண்டு ஃபயர் வந்து புட் அவுட் பண்ணாமல் சிரமமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பக்கத்தில் உள்ள ஜெயங்கொண்டம் ஃபயர் சர்வீஸில் அந்த வண்டி கூப்பிட்டோம். இதே போல் 5 வண்டி வந்தது. வந்து ஒரு 1 ஹவரில் எல்லாம் ஃபயர் எல்லாத்தையுமே புட் அவுட் பண்ணிட்டோம். ஃபயர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் உயிரிழந்த தமிழக வீரர் விஜயராஜனின் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இன்று இறுதி சடங்கு நடைபெற்றது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நேற்று முன்தினம் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த விஜயராஜ் உள்பட மத்திய தொழிற் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 7 வீரர்கள் பலியாகினர். இதனையடுத்து விஜயராஜின் உடல் விமானம் மூலம் நேற்று மாலை சென்னைக்கு கொண்டுவரப்பட்டது. விமான நிலைய வளாகத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை உயர் அலுவலர்கள் விஜயராஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவருடைய உடல் அம்பத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விஜயராஜின் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் இன்று இறுதி சடங்கு நடைபெற்றது. தந்தேவாடா மாவட்டத்தில் சத்தீஸ்கர் நடந்த கண்ணியுடைய விபத்தில் சிக்கி மரணம் அடைந்தார். நேற்று இரவு சென்னை வந்தடைந்தது. இன்று காலையில் தகனம் பண்ணுவதற்காக இங்கு எடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்திற்கு சிஆர்பிஎஃப் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது அவ்வளவும் செய்வதற்கு டிபார்ட்மெண்ட் தயாராக உள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தொடரும் காட்டு யானை தாக்குதல்களால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதியைச் சேர்ந்தவர் தேயிலை தோட்ட தொழிலாளி மணிசேகர். இவர் நேற்றிரவு தனது நண்பருடன் கடைக்கு சென்றுள்ளார். அப்போது சாலை ஓரத்திலிருந்த காட்டு யானை இருவரையும் துரத்தியுள்ளது. மணிசேகர் யானையிடம் சிக்கினார். யானை மணிசேகரை பிடித்து தூக்கி வீசியதில் அந்த இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கு சென்று மணிசேகரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு எடுத்து செல்ல முயன்றனர். அப்பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் அதே பந்தலூர் பகுதியில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த கருணாகரன் என்ற தோட்ட தொழிலாளியும் யானை தாக்கி இறந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் மழை பொழிய வேண்டி கன்னியாகுமரியில் உள்ள அருள்மிகு குகநாத ஈஸ்வரர் கோவிலில் உள்ள சிவலிங்கத்திற்கு இளநீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மக்கள் கடும் அவதியுற்று வருகின்றனர். இதனால் மழை பொழிய வேண்டி கன்னியாகுமரியில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு குகநாதர் ஈஸ்வரர் கோவிலில் சிவலிங்கத்திற்கு 1008 இளநீர்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுவாமியை பக்தியுடன் வழிபட்டனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக கூட்டணி சேர்ந்து கொண்டிருக்கின்றன. அதிமுக திமுக என ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் தொகுதிகளில் காட்சிகள் மாறவில்லை என்கின்றார்கள் மக்கள். வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று திண்டுக்கல் சட்டப்பேரவை தொகுதி. கூட்டு தயாரிப்பு தொழிலுக்கு ஒரு காலத்தில் பெயர் பெற்ற திண்டுக்கல் பேரவை தொகுதியில் திப்பு சுல்தானின் தந்தை ஹைதர் அலி காலத்து மலைக்கோட்டை மிகவும் புகழ் பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க இடமாக திகழ்கிறது. அபிராமி அம்மன் கோவில், கோட்டை மாரியம்மன் கோவில், பேகம்பூர் பெரிய மசூதி, புனித வளனார் பேராலயம், மேட்டுப்பட்டி வியாகுலமாதா ஆலயம் என மும்மதங்களுக்கும் சிறப்பு சேர்க்கும் வழிபாட்டு தலங்கள் திண்டுக்கல் நகரின் தனிச்சிறப்பான பெருமை.
கம்யூனிஸ்டுகளின் பலமான பகுதி என்று கருதப்படும் திண்டுக்கல் பேரவை தொகுதிக்கு இதுவரை நடைபெற்ற தேர்தல்களில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி 6 முறையும் காங்கிரஸ் கட்சி 3 முறையும் அதிமுகவும் திமுகவும் தலா 2 முறையும் சுயேட்சை வேட்பாளர் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். தற்போதைய பேரவை உறுப்பினரான மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் கே பாலபாரதி கடந்த தேர்தலில் 86,932 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக வந்த பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஜே பால்பாஸ்கர் 47,817 வாக்குகள் பெற்றிருந்தார். வாக்கு வித்தியாசம் 39,115. திண்டுக்கல் பேரவை தொகுதியில் அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 247,238 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 121,402 ஆண் வாக்காளர்களும் 125,796 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர 3 பாலினத்தவர்கள் 40 பேரும் முதன் முறையாக வாக்காளர் பட்டியலில் உள்ளனர். திண்டுக்கல் தொகுதியில் குடிநீர், புதைச்சாக்கடை, சாலை வசதிகள் என பல்வேறு அடிப்படை வசதிகள் சரிவர செய்யப்படவில்லை என்று தொகுதி மக்கள் குறை கூறுகின்றனர். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு இந்த பாலச்சாக்கடை பண்ணி, இன்னும் முழுமையாக முடியவே இல்லை. தோன்றுறாங்க, 1 மாதத்தில் திருப்பி மூடிடுறாங்க. தோண்ட மூட இப்படியே பண்ணி கேட்டால் கான்ட்ராக்டர்களோட பிரச்சனை, அதனால் நாங்கள் வந்து வேலை செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. ஆனால் ரொம்ப காலந்தாழ்ந்து இது வேலை பார்த்துட்ருக்காங்க. தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவற்றுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை தரப்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இங்கே ஒரு சுமார் 100 குடும்பங்கள் இருக்குது. தோல் கழிவுகளை வந்து இங்கே கொண்டு வந்து கொட்டுறாங்க. அது இங்கே உள்ள கழிவுகள் கிடையாது, ஈரோடு மாவட்டத்திலேருந்து அந்த கழிவுகள் ஈரோடு வாணியம்பாடி அங்கிட்டிருந்து கொண்டு வந்து இங்கே கொட்டி காய வைக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் பல முறை மனு கொடுத்துருக்கோம். வாணியம்பாடி ஈரோட்டிலேருந்து வர ஜவ்வு வந்து ரொம்ப அதிகமாக காய போடுறாங்க. நாங்களும் 15-20 தரக்க மனு கொடுத்துருக்கோம். லாரி நம்பர்லேருந்து எழுதி கொடுத்துருக்கிறேன். ஆனால் எந்த நடவடிக்கை வந்து இது மாதிரி எடுக்க மாட்டேறாரு. எடுக்கலன்னா அடுத்து வந்து எங்களோட ரேஷன் கார்டு கொண்டு போய் கொடுத்து நாங்கள் ஊரை காலி பண்ணுறது முடிவாக நான் இருக்கேன். சவேரியார் பாளையம், தோமையார்புரம், கொட்டப்பட்டி உள்பட பல்வேறு பகுதிகளில் தோல் தொழிற்சாலை கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்படுகின்றன. திண்டுக்கல் பகுதியிலிருந்து மட்டுமல்லாமல் ஈரோடு, வாணியம்பாடி உள்பட மற்ற பகுதிகளிலிருந்தும் கழிவுகள் கொண்டு வரப்பட்டு இங்கே கொட்டப்படுகின்றன. இதன் காரணமாக மக்கள் தோல் நோய், சுவாசக் கோளாறு போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கு தீர்வு காண முயல வேண்டும் என்றும் இத்தொகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். பேட் சும்மா தாங்கவே முடியல. உடம்பெல்லாம் பாருங்கள், ஒரே அலர்ஜி மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் பார்த்துட்ருக்கோம். இல்லை இதுக்குன்னு ஒரு ஒதுக்குப்புறமாக கொஞ்சம் இடம் கொடுத்து அவங்க சர்க்கார் மூலமா அங்கிட்டு பார்க்கலாம் இல்லைங்களா? பிள்ளைகளுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகுது. அதனால சாப்பிட முடியல, வாந்தி. இந்த மழை காலம்லாம் வந்தால் ரொம்ப பக்கத்தில் காலே வைக்க முடியல, புதஞ்சிருது. போர் போட்டிருக்கோன்னு பேர் தான், ஆனால் அந்த தண்ணி சுத்தமாக யூஸ் பண்ணவே முடியல. திண்டுக்கல்லை சுற்றியுள்ள வெள்ளோடு, நிலக்கோட்டை, சின்னாளப்பட்டி என பல பகுதிகளிலும் பூ விவசாயம் முக்கியமாக நடைபெறுவதால் திண்டுக்கல் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் குளிர்பதன கிடங்குடன் கூடிய பூ வணிக வளாகம் அமைக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களை இணைக்கும் வகையில் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ரயில் பாதை அமைக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கும் நிலையில் போதிய இடவசதியின்றி அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய சிக்கலாக இருக்கிறது வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு. தினமும் 1,000,000 மக்கள் வந்து செல்கிற இந்த நேரத்தில் இங்கே பொதுமக்கள் யாருமே முறையான கழிப்பிட வசதி வந்து இங்கே மாநகராட்சி நிர்வாகம் செஞ்சு தரல. இந்த மாநகராட்சி நிர்வாகம் கழிப்பிட வசதிகளை வந்து பார்க்குற பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் முகம் சுளிக்கும் அளவிற்கு தான் இருக்குது. தொகுதியின் பெருமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சனைகள் தொடர்கதைகளாக நிகழ்கின்றன. திண்டுக்கல் தொகுதி மக்கள் நீண்ட நாட்களாக குடிநீர் மற்றும் தோல் கழிவினால் ஏற்பட பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். இனி வரக்கூடிய ஆட்சியிலாவது இந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கும் திண்டுக்கல் தொகுதி மக்களோடு வேந்தர் செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து சு உதயசங்கர். மியாமர் டென்னிஸ் போட்டி அரையிறுதிக்கு முன்னேறினார் நிஷிகோரி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி அயலக செய்திகள்.
துருக்கியின் தியார்பக்கி நகரத்தில் கார் குண்டு விடுத்ததில் காவல்துறையினர் 7 பேர் பலியானார்கள். 13 காவல்துறையினர் உள்பட 27 பேர் காயமடைந்தனர். துருக்கியின் தென்கிழக்கு பகுதியில் தனிநாடு கோரும் குருது இன மக்கள் அதிக அளவில் வாழ்கின்றனர். இங்குள்ள பெரிய நகரமான தியார்பகிருக்கு துருக்கி நாட்டு பிரதமர் நாளை வருகை தர உள்ளார். இந்நிலையில் தியார்பகி நகரில் காவல்துறை அதிரடைப்படையினர் ஏறி வந்த சிறிய பேருந்தை குறிவைத்து கார்குண்டு தாக்குதல் நடந்தது. இதில் பேருந்தில் வந்த காவல்துறை வீரர்கள் 7 பேர் அதே இடத்தில் பலியானார்கள். 13 காவலர்களும் அருகில் இருந்த 14 பேர் உள்பட 27 பேர் வரை காயமடைந்தனர். இதில் காவலர் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. கார்குண்டு தாக்குதலை அடுத்து தியார்பகி நகரம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற மியாமி டென்னிஸ் காலிறுதிப் போட்டியில் ஜப்பான் வீரர் கெய் நிஷிகோரி பிரான்ஸ் வீரர் கெய்ல் மோன்ஃபில்ஸை வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவின் மியாமி நகரில் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் காலிறுதிப் போட்டியில் ஜப்பான் வீரர் நிஷிகோரியும் பிரான்ஸ் வீரர் கெய்ல் மோன்ஃபில்ஸும் மோதினர். இதில் முதல் செட்டில் தடுமாறிய நிஷிகோரி அடுத்தடுத்த செட்களில் சிறப்பாக விளையாடினார். இதன் மூலம் 4-6, 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் மோன்ஃபில்ஸை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். இதேபோல் மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் நிக் கிர்கியோஸும் கனடா வீரர் மிலோஸ் ரயோனிக்கும் மோதினர். இதில் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் கிர்கியோஸை வீழ்த்தி ரயோனிக் அரையிறுதிக்கு முன்னேறினார். அரையிறுதிப் போட்டியில் நிஷிகோரியும் மிலோஸ் ரயோனிக்கும் மோத உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இரு நாள்களில் பாரதிய ஜனதா கூட்டணி பற்றிய அறிவிப்பு, பிரகாஷ் ஜவடேகர் தகவல். கிரானைட் முறைகேடு வழக்கில் ஒருதலைபட்சமான தீர்ப்பு, மேலூர் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பணியிடை நீக்கம். கொல்கத்தா பாலம் இடிந்ததில் இறந்தோரின் எண்ணிக்கை 24 உயர்வு, கட்டுமான நிறுவனத்தில் காவல்துறையினர் விசாரணை. சுங்கச்சாவடி கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்தது, வாகன ஓட்டிகள் கடும் எதிர்ப்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.